Hi friends, welcome to my channel அம்மாவும் மகளும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா லெமன் ரைஸ் தான் பண்ண போறேன். அது கூடவே நான் முட்டை ஆம்லேட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் பாருங்க. அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கலாம். அது கூடவே காரத்துக்காக நான் ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாதம் சாப்பிடும்போது. உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறணும், அப்போ தான் நம்ம கடிக்கும் போது டேஸ்டாக இருக்கும். அது கூடவே நான் இப்போ சாதம் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸும் எடுத்து அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இந்த சாதத்து கூட போட்டு கிளறி விடுவேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன் பாருங்கள். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்திங்கன்னா நம்மளோட எக் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். இது லெமன் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷன். இன்றைக்கி என் பசங்களுக்கு லஞ்சு வந்து இதுதான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேனா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம், நமக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஆம்லேட் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணதை விட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியது நல்லதுதான், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. என்னோட இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.